திருமணம் என்று வரும்போது பெற்றவர்கள் பார்த்து வைக்கும் ஆணை திருமணம் செய்து கொள்வதில்தான் குடும்ப கௌரவமே அடங்கியிருக்கிறது என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் எழுதப்படாத சட்டமாக உள்ளது. குடும்ப மானமே பெண்களின் திருமண பந்தத்தில் தான் புதைந்திருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள் பெற்றவர்கள். பெற்றோரின் ஜாதி வெறியால் ஆணவ கொலைக்கு ஆளாகுபவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. காதல் திருமணம் செய்ததால் ஆணவ கொலைக்கு ஆளான இளவரசனையும் சங்கரையும் அவ்வளவு எளிதாக நாம் மறந்திருக்க மாட்டோம். இச்சூழலில் மதுரை வீராளம்பட்டியை சேர்ந்த பெரிய கார்த்திகேயனின் மகள் சுகன்யா பூபதி என்பவரை காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் சுகன்யாவை ஆணவ கொலைக்கு பலி கொடுத்திருக்கிறார்கள் அவளுடைய பெற்றோர்கள். காவல்துறையினர் ஆய்வு செய்ததில் எரிந்து போன நிலையில் இருந்த சுகன்யாவின் எலும்புகள் கிடைத்துள்ளன. கிடைத்த எலும்புகள் பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதையடுத்து சுகன்யாவின் தந்தை மற்றும் அத்தை லட்சுமியை போலீசார் கைது செய்து விசாரித்து வரும் சம்பவம் மீண்டும் தமிழகத்தை புரட்டி போட்டிருக்கிறது. காதல் மனைவியை இழந்துவிட்டு தனிமரமாக நிற்கும் பூபதியிடம் நடந்த சம்பவங்கள் பற்றி விசாரித்தோம். நான் முதன் முதலா சுகன்யாவை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா பார்த்தேன். சுகன்யாவோட ஊர் பேரையூர் வீராளம்பட்டி, என்னோட ஊர் ஈரோடு கங்காபுரம். சுகன்யா வேலை பார்த்து வந்த ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல நான் பெயிண்டரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சுகன்யா வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க சுகன்யாவை பார்த்தேன். பார்த்த உடனே இவதான் என் பொண்டாட்டின்னு மனசு சொல்லுச்சு. ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை பாத்துக்கிட்டோம். பார்வையில தொடங்கின எங்க காதல் கொஞ்சம் கொஞ்சமா மொபைல் நம்பர் கொடுக்கற அளவுக்கு மாறுச்சு. வேலை நேரம் போக மத்த நேரங்கள்ல பார்த்து பேச ஆரம்பிச்சோம். ரெண்டு பேருக்கும் இடையில நல்ல புரிதல் இருக்கிறதா பட்டுச்சு. நம்ம காதல் பத்தி வீட்டுல தெரிஞ்சா நம்மள கொண்டு போட்டுருவாங்கன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. எப்படி எங்க காதல ரெண்டு வீட்லயும் சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த சூழல்ல தைப்பொங்கலுக்கு சுகன்யா ஊருக்கு போயிட்டு வந்தா. வந்ததும் எங்க வீட்டுல மாப்பிள பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம சீக்கிரம் எங்க வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா. எங்க வீட்டுல எல்லாருக்கும் சுகன்யாவை பிடிச்சிருந்துச்சு. எங்க வீட்டு ஆட்கள் சம்மதத்தோட நாங்க பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டோம். கல்யாணத்துக்கு பிறகு நான் சுகன்யாவை வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டேன். ஈரோடு நொச்சிப்பாளையத்துல வாடகைக்கு வீடு பிடிச்சு வாழ்ந்துட்டு வந்தோம். எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. என்ன மாமான்னு தான் கூப்பிடுவா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கழிச்சுதான் அவங்க வீட்டுக்கு தகவலே தெரிய வந்துச்சு. தகவல் தெரிஞ்சு ஸ்டேஷன்ல வச்சு கூப்பிட்டு பேசினாங்க. ஸ்டேஷன்ல சுகன்யாவை நாங்க சொல்ல சொல்ல கேட்காம அவங்க அப்பா தம்பி கூட அனுப்பி வச்சுட்டாங்க. மறுநாளே எனக்கு சுகன்யா போன் பண்ணி என்னால இங்க இருக்க முடியல, உன் கூட தான் இருப்பேன்னு போன் பண்ணினா. அவங்க தம்பிக்கு போன் பண்ணி பேசினப்ப ஒரு வாரத்துல வந்துருவான்னு சொன்னான். சரின்னு போனை வச்சுட்டேன். ஆனா மறுநாளே என் மனைவி அவங்க வீட்டுக்கு தெரியாம கால செருப்பு கூட போடாம பஸ் ஏறி என்ன பாக்க வந்துட்டா. என்ன பார்த்ததும் உன்னை விட்டு என்னால எங்கேயும் போக முடியாது மாமான்னு சொல்லி கட்டி பிடிச்சு அழுதா. நாங்க அவ்வளவு பாசமா இருந்தோம். சின்ன சின்ன சண்டை வரும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வீட்டுக்கு லேட்டா வந்தா கோவிச்சுக்குவா. அப்புறம் அவளை கொஞ்சி பேசி சமாதானம் செஞ்சாதான் சரியாவா. இப்படி எங்களுக்கு இடையில நடந்த சின்ன சின்ன சண்டை கூட எங்க அன்ப ஆழமாக்குச்சு. இப்படியே சந்தோஷமா நாங்க 100 வருஷம் வாழ்வோம்னு நினைச்சிருந்தேன். சுகன்யாவுக்கு அவங்க அப்பா அம்மானா உயிர். அடிக்கடி போன் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்பா. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாள் எனக்கு போன் பண்ணி மிரட்டினாங்க. அப்புறம் நல்லபடியா பேச ஆரம்பிச்சாங்க. சித்திர திருவிழாக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்கன்னு போன் பண்ணி கூப்பிட்டாங்க. நாங்க வரலன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்து 2 நாள் எங்க கூட இருந்தாங்க. எங்க குடும்பத்து ஆட்கள் அத்தனை பேரையும் சந்திச்சு பேசினாங்க. பழசெல்லாம் மறந்துடுவோம், எங்க மருமகனையும் மகளையும் திருவிழாவுக்கு கூட்டிட்டு போறோம்னு நாடகம் ஆடினாங்க. நாங்களும் அவங்க விரிச்ச மாய வலைய பாசம்னு நம்பி மோசம் போயிட்டோம். சித்திர 1ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு சுகன்யா ஊருக்கு அவங்க அப்பா அம்மா என்னோட அம்மாயி கூட போனோம். நைட்டு 10:30 ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினோம். நைட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். கார் இப்ப வந்துரும் அப்ப வந்துரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கார்ல அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்தாங்க. சுகன்யா வீட்டுக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி இருளாம்பட்டியில காரை நிறுத்தினாங்க. அப்ப மணி 12:45 இருக்கும். எல்லாரும் கீழே இறங்கினோம். கத்திய காமிச்சு மிரட்டி என்னையும் அம்மாயும் அடிச்சு கீழே இழுத்து போட்டுட்டு சுகன்யாவை மட்டும் இழுத்துட்டு போனாங்க. எவ்வளவு போராடியும் எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. சுகன்யா மாமா கூட தான் இருப்பேன், என்ன விடுங்க விடுங்கன்னு கத்துனது இன்னும் என் காதுல ஒளிச்சுக்கிட்டே தான் இருக்கு. மறுநாளே பேரையூர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்தேன். அங்க போங்க இங்க போங்கன்னு என்ன அலக்கழிச்சாங்க. அப்புறம் ஒரு வழியா சுகன்யா அம்மா அப்பா விசாரணைக்கு வந்தாங்க. எங்க பொண்ணு வீட்டுல இருந்து ஓடி போயிருச்சு, எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அப்புறம் தொடர்ந்து நடந்த விசாரணையில சுகன்யாவை இவங்க உயிரோட துடிக்க துடிக்க எரிச்சத சொன்னாங்க. கடைசியா சுகன்யாவை சித்திர 1ஆம் தேதி ராத்திரி 12:45 பார்த்தது. அந்த சமயத்துல மாத விளக்கு கூட 10 நாள் தள்ளி போயிருந்துச்சு. ஊருக்கு போயிட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு போலாம்னு நினைச்சிருந்தோம். அதுக்குள்ள அவளே இல்லாம போயிட்டா. சுகன்யாவை எரிச்சதா அவங்க அப்பா அம்மா சொன்ன கல்குவாரிக்கு போய் பார்த்தேன். அங்க இங்கன்னு சின்ன சின்ன எலும்புகள் மட்டும் கிடைச்சது. எல்லா தடயத்தையும் அழிச்சிட்டாங்க படுபாவிங்க. நான் இப்ப தனிமரமா ஆயிட்டேன். எவ்வளவு கனவு ஆசையோட எங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். இன்னும் சுகன்யா செத்துட்டாங்கறதையே மனசு ஏத்துக்க மாட்டேன்.
மாட்டேங்குது. அவளை எங்கேயாவது ஒளிச்சு வச்சுக்கிட்டு அவங்க அம்மா அப்பா நாடகம் ஆடுறாங்களோன்னு தோணுது. காலையில கூட குறி சொல்றவர்கிட்ட குறி கேட்டேன். சுகன்யா உயிரோட தான் இருக்கா, இன்னும் ஒரு மாசத்துல திரும்ப வந்துருவான்னு சொன்னாங்க. அந்த ஒத்த நம்பிக்கையில உசுர கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.